தமிழரசி தமிழரசி ஐயே தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. உயிர் எழுத்துக்கள்ல ஏற்கனவே நாம என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஆறாவது எழுத்தான ஊ பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஊவை பற்றின ஒரு சின்ன வரலாறு உங்களுக்கு சொல்ல போறேன். இதோ இங்க பாக்குறீங்கல்ல ஊ என்ற எழுத்து, இது போலவே எல்லா காலகட்டங்களிலும் இதே வரி வடிவத்தை கொண்டு இல்ல. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஊ என்ற எழுத்து மாறிக்கொண்டே வந்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னா இந்த படத்தை பாருங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஊ என்ற எழுத்து எப்படி இருந்திருக்கு, இப்ப கிபி 20ஆம் நூற்றாண்டுல ஊ எழுத்து எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு உங்களால கண்கூடா பார்க்க முடியும். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு? இப்படி இருந்தது கூட எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊ என்ற ஒலி கொண்ட எழுத்து மற்ற மொழிகளிலும் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, குஜராத்தி, வங்காளம், சிங்களம், இந்த மொழிகள்லாம் கூட ஊ என்ற எழுத்து கொண்ட ஒலி இருக்கு. சரியா, இப்ப இந்த குட்டியான வரலாறு ஊவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, இப்ப ஊ எழுத்து மற்றும் குழந்தைகள் ஊ எழுத்தை எளிமையாக கற்கும் ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்ட், பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன எழுத்து? ஊதல். இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? இது என்ன எழுத்து? ஊஞ்சல். ஊஞ்சல். இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? இது என்ன எழுத்து? ஊறுகாய். ஊறுகாய். இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? இது என்ன எழுத்து? ஊசி. ஊசி. இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? இது என்ன எழுத்து? ஊக்கு. ஊக்கு. இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? ஊ. இது என்ன எழுத்து? ஊ. ஊ. ஊதுபத்தி. ஊ. ஊதுபத்தி. ஊதுபத்தி. இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? ஊ. இது என்ன எழுத்து? ஊ. ஊ. ஊதாப்பு. ஊ. ஊதாப்பு. ஊதாப்பு. இந்த வார்த்தையின் முதல் எழுத்து என்ன? ஊ. இது என்ன எழுத்து? ஊ. ஊ. ஊதல். ஊ. ஊதல். ஊ. ஊஞ்சல். ஊ. ஊஞ்சல். ஊ. ஊறுகாய். ஊ. ஊறுகாய். ஊ. ஊசி. ஊ. ஊசி. ஊ. ஊக்கு. ஊ. ஊக்கு. ஊ. ஊதுபத்தி. ஊ. ஊதுபத்தி. ஊ. ஊதாப்பு. ஊ. ஊதாப்பு. ஊ எழுத்தில் தொடங்கும் வார்த்தைகளை என்னோட சேர்ந்து நீங்களா சொல்லுங்க. ஊ. ஊதல். ஊஞ்சல். ஊறுகாய். ஊசி. ஊக்க. ஊதுபத்தி. ஊதாப்பு.
எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. இப்ப உ எழுத்தை எளிமையாக கற்கும் குழந்தைகளின் ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெயிண்டை கொண்டு எழுத்தின் மேல் புள்ளி வைத்தல். என்ன ஆக்டிவிட்டி இது? ஃபிங்கர் பெயிண்ட் ஆக்டிவிட்டி. ஓ, உ மேல ஃபிங்கர் பெயிண்ட் வைக்க போறீங்களா? ஆமா. அது நாம ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி பிரவுன் வெச்சிருக்கோம். ஓ, ரெண்டும் கிரீனும் மிக்ஸ் பண்ணி பிரவுன் ஆக்கிட்டீங்களா? ஆமா. இப்ப பிரவுன் வெச்சி பண்ண போறேன். பண்ணுங்க. குழந்தைகளுக்கு ஒரு பேப்பர்ல ஊ எழுத்தை எழுதி தரலாம், அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அதன் மேலேயே குழந்தைகளுக்கு பிடித்த வண்ணம் கொண்டு புள்ளி வைக்க சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டி மூலம் குழந்தைகள் ஊ எழுத்தை எழுதும் முறை மற்றும் அதன் வடிவத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். உயிரெழுத்தின் வரிசையை தெரிந்து கொள்ளுதல். இந்த ஆக்டிவிட்டி மூலமா குழந்தைகள் உயிர் எழுத்துக்களான அ, ஆ, இ, ஈ, உ, ஊ இவற்றின் வரிசைகளை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். படத்தை பார்த்து எழுத்தை வட்டமிடுதல். அந்த படத்துல இருக்கிறது என்னது? ஸ்விங். தமிழ்ல ஊஞ்சல் எந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகும்? இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த விளையாட்டு மூலமா வார்த்தையின் முதல் எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுவதன் மூலம் குழந்தைகளின் எழுத்தின் ஒலி வித்தியாசத்தை உணர முடியும். இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்களோ வீட்டுல செஞ்சு பாருங்க. நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கோ பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.